வணக்கம் மக்களே, அதாவது சளியை பற்றி ஒரு மருந்து சொல்ல போறேன், அதை எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது ஓமவழி ஒன்று பிடிக்கணும், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டுக்குள்ளே எல்லா வீட்லேயும் இருக்கும். தூதுவளை எல்லா வீட்டு பக்கத்துலேயும் முள் பக்கத்துலேயும் அது வேலி பக்கத்துலேயும் இருக்கும், அதையும் பறிச்சுக்கிறணும். தூதுவளையும் பறிச்சுக்கிறணும், துளசியும் கொஞ்சம் பறிச்சுக்கிறணுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணியை சட்டியில் ஊற்றி கொதிக்க, இதெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும். மூணையும் போட்டு கொதிக்க வச்சு அரை கிளாஸ் தண்ணியாக வரவும் இருத்து, குழந்தைகள்னா அரை சங்கு கொடுக்கணும், உடனே சளி சௌரியம் ஆயிடும். பெரிய ஆளுகள்னா அரை டம்ளரை அதை அப்படியே பெரிய ஆளுகளுக்கு கொடுத்தீங்கன்னா, மூணு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இருமல் சளி எல்லாம் சௌரியம் ஆகிடும். அது அது எனக்கு இன்னொரு மருந்து, இன்னொரு மருந்து சொல்கிறேன். மஞ்சக்கா மாலைக்கு கேட்டா சொல்றேன், மஞ்சக்கா மாலைக்கு ஒரு மருந்து சொல்கிறேன். கீவானல்லி, இதே கீவானல்லி, இதை பிடுங்கி இதை பறிச்சிட்டு வந்து சட்டியில் இது அரைச்சி வலுவலுன்னு அவங்களுக்கு அமில வச்சு அரைச்சி பசும்பாலில் கலக்கி காலையில் காலையில் கொடுத்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா மஞ்சக்கா மாலை போயிடும். ஆமாம், பயப்பட தேவையில்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், நீராத்தண்ணிலையும் கொடுக்கலாம், வெள்ளாட்டம்பாலையும் கொடுக்கலாம். இந்த கீவானல்லி இலை எல்லா இடத்துலையும் காட்டில் கிடைக்கும். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஆச்சிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.